ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கப்டாப் ஹிவிஸ் நம்ம கப்டாப் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ டாக்ஸ் ஆட்ராப்போட நியூ ஆப்ரேஷன் விட்ராவல் அப்ரேஷன் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த அப்டேஷன்லாம் நீங்கள் இப்போ பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக விட்ராவை எடுத்துக்க முடியும் ஓகேங்களா ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் உடனே இதெல்லாம் கரெக்டாக பண்ணி வச்சுக்கோங்க நேத்திக்கோட இந்த ஆட்ராப் வந்து முடிஞ்சிடுச்சு டாக்ஸ் ஆட்ராப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதுக்கான ஒரு வீடியோ நான் நேத்திக்கே போட்டிருந்தேன் எல்லாத்தையும் சீக்கிரம் பண்ணிவிடுங்க நேத்திக்கு நைட்டோட முடியுதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ அவங்க செக்லிஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ எவ்வளோ டோக்கன்ஸ் மொத்தமாக ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயிலாம் கொடுத்துட்டாங்க இப்போ புதுசாக சில அப்ரேஷனும் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது எப்படி பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு க்ளியராக சொல்கிறேன் வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லாருமே மஸ்ட் பண்ணிடுங்க ஸோ இந்த ஆட்ரப் வந்து ஒரு நல்ல இன்கம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது வந்து ஆல்ரெடி ப்ரீ மார்க்கெட் வந்து போயிட்டு தான் இருக்குது ஸோ அதனால் ஒரு ஒரு நூறு ஆயிரம் டோக்கன் அந்தளவுக்கு வச்சிருந்திங்கன்னா கூட ஈஸியாக ஒரு பத்து டாலர் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல இன்கம் வரக்கூடிய ஒரு ஏர்னிங் இந்த மாதிரி நிறைய ஆட்ராப்ஸ் வந்து போட்டுட்டு வரோம் சின்ன சின்னதாக அந்த டாக்ஸ் மாதிரி உங்களுக்கு இதுலேயே வந்து அது இது நிறையா இருக்குது ஸோ ஒன்றுனா அடுத்தடுத்து வரதான் போகுது பட் இது டாக்ஸ் ரொம்பவே வந்து சூப்பராக போகும் அப்படின்றது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஆட்ராப்புமே அட்டன் பண்ணுங்கள் டெய்லி இந்த ஆட்ராப் குயிஸ் ஆன்சரு அதுக்கான கோட்ஸு கார்ட்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் கடை கடை நீங்கள் பண்ணிட்டிங்கன்னா எல்லாத்தையுமே பார்சல் பண்ணி காயினை கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் எப்போல்லாம் இதெல்லாம் விட்டா போகிறதோ அப்போ எடுத்துக்க முடியும் சரிங்களா அதனால் மிஸ் பண்ணாமல் பண்ணிக்கோங்க நம்ம டெலிகிராம் சேனலில் எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வரும் கீழே லிங்க் இருக்குது க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஆனால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நீங்கள் உடனே எடுத்து பார்க்க ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து இந்த ஆட்ராப்போட அப்டேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த டாக்ஸ் ஆட்ராப்பை இந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் தான் வரும் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்ராப் செக் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது ரெண்டுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஓகேங்களா வாலெட்டில் ப்ரிப்பேர் பண்ண சொல்லி போட்டிருக்காங்க ஒன் பார்த்திங்க அப்படின்னாக்கா டான் கீப்பர் டான் கீப்பர் வாலெட்டை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா அது யாரெல்லாம் டவுன் கீப்பரை யூஸ் பண்ணி வாலட்டை கனெக்ட் பண்ணிங்களோ உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை அதுவும் அவங்க டான் கீப்பர் அப்படின்ற வாலெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் இருக்குது ஸோ ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டான் கீப்பர் அப்படின்னு போடுங்க இதுக்கான லிங்க் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் டவுன் கீப்பர் வாலெட் கனெக்ட் பண்ணாமல் டெலிகிராமில் இருக்கக்கூடிய வாலெட்டை கனெக்ட் பண்ணவங்க அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் அதோடய ஃபேஸஸை எடுத்து நீங்கள் அங்கே டவுன் கீப்பரில் போட்டு நம்ம வாலெட் தானே எல்லா வாலெட்லையுமே இந்த மாதிரி பண்ண முடியும் ஓகேங்களா நம்ம ஒரு வாலெட்டோட அந்த ஃபேஸஸ் கீஸ் மட்டும் காப்பி பண்ணி இம்போர்ட் வாலெட் கொடுத்து எந்த வாலெட்டில் வேணால் போட்டுக்கலாம் ட்ரெஸ் வாலெட்டை மெட்டா போட்டுக்கலாம் இல்லை நம்ம எந்த எந்த எக்ஸ்சேஞ்சோட வாலெட்டாக இருந்தால் கூட நீங்கள் வந்து ஆட் வாலெட் போட்டு நம்ம வந்து போட்டுக்க முடியும் ஸோ டெலகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு வாலெட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் உங்கள் வாலெட் வந்து ஓப்பன் ஆகும் டெலகிராம் வாலெட்டை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ அந்த வாலெட் வந்து ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து நம்ம செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும் இங்கே டான்ஸ் ஸ்பேஸ் பீட்டா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட் ஒன் இதை கிளிக் பண்ணுங்கள் இதை க்ளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளுக்கான ஃபேஸஸ் ஓகேங்களா ஸோ உங்கள் வாலெட்டுக்கான ஃபேஸஸ் இந்த இடத்துல காமிக்கும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபேஸஸை வந்து அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி இல்லை எழுதி வச்சுக்கோங்க நம்ம டான் கீப்பர் வாலெட் ஓப்பன் பண்ணி எக்ஸிஸ்டிங் அதாவது இம்போர்ட் வாலெட்டை ஓப்பன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு எந்த வாலெட் கனெக்ட் பண்ணிங்கன்னு தெரியல அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு அந்த வா வாலெட்டோட அட்ரஸ் இருக்கு இல்லையா இந்த அட்ரஸையும் நீங்கள் உங்கள் அந்த டவுன் கீப்பரோ இல்லைனா நம்மளோட டெலிகிராமில் இருக்கக்கூடிய வாலெட்டையோ ரிசீவ் அட்ரஸை பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து கெஸ் பண்ணிக்கலாம் மேபி நீங்கள் டான் கீப்பரில் கனெக்ட் பண்ணலைன்னா இன்ஸ்டண்ட்டாக டான் கீப்பரை டவுன்லோட் பண்ணி இதை வந்து இந்த ஸ்டெப்பை வந்து முடிச்சுடுங்க டான் கீப்பர் ஓப்பன் பண்ணுங்கள் இங்கே வாலெட் அப்படின்னு இருக்கு இல்லையா இதையே கிளிக் பண்ணி ஆட் வாலெட்ன்னு இருக்குது இந்த ஆட் வாலெட்டை கொடுத்தோம் அப்படின்னா இங்கே உங்களுக்கு வந்து எக்ஸிஸ்டிங் வாலெட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் இந்த எக்ஸிஸ்டிங் வாலெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபேஸஸ் வந்து கொடு கொடுப்பாங்க அங்கே நம்ம காப்பி பண்ண அந்த டெலிகிராம் வாலெட்டில் காப்பி பண்ண அந்த ஃபேஸஸ் எல்லாம் அப்படியே லைனாக இங்கே டைப் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல அந்த வாலெட் வந்து ஓப்பன் ஆகிடும் சரிங்களா ஸோ இந்த இடம் தான் இங்கே நம்ம டேப் பண்ணி இங்கே வரக்கூடிய இந்த ஃபேஸஸை ஜஸ்ட்டு கீழே காப்பி இருக்கும் அது அப்படியே காப்பி கொடுத்துட்டு அந்த டான் கீப்பரில் போயிட்டு அந்த இதில் அந்த ஃபஸ்ட்டு ஒன் ஃபஸ்ட்டு காலத்தில் வச்சு நீங்கள் பேஸ்ட்னு கொடுத்திங்கன்னா டேரெக்டாக எல்லாமே கரெக்டாக பேஸ்டாகி உட்காந்துருது ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் வாலெட் தான் கனெக்ட் பண்ணியிருந்தேன் இப்போ டோன் கீப்பரை டவுன்லோட் பண்ணி அந்த வாலெட்டையும் ஆட் பண்ணிட்டேன் ஓகேங்களா இப்போ கண்டினியூ அப்படின்றது கொடுத்துக்கிறேன் இப்போது அந்த டெலிகிராமில் நான் இருந்த அந்த வாலெட்டும் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும் இந்த தட்டில் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் என்னோடய டான் கீப்பர் வாலெட் ஒன்று அண்ட் இப்போ நான் ஓப்பன் பண்ண இந்த டெலிகிராம் வாலெட் ஓகேங்களா ஸோ இந்த டெலிகிராம் வாலெட் இந்த இடத்துல வந்துடுச்சு ஓகேங்களா ஸோ இந்த ஆட்ரா ப்ளஸ் ஒன்று ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிடுச்சு செகண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க கேஸ் அதாவது கெட் கேஸ் ஃபார் ஸ்டார்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது டெலிகிராமோட ஸ்டார்ஸை வந்து கேஸ் ஃபீக்காக தேவைப்படும் அதையும் வந்து ப்ரிப்பர் பண்ணி வச்சுக்க சொல்கிறாங்க ஸோ அது எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டெலிகிராமில் நம்ம பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா ஸ்பெஷல் செட்டிங்ஸ்குள்ளே போயிடலாம் பாருங்கள் இங்கே கீழே இந்த இடத்துல மை ஸ்டாஸ் அப்படின் இருக்கும் இந்த மை ஸ்டார்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த ஸ்டார்ஸ் வந்து நம்ம பை பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் பை பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து வித்ரா பண்ணும்போது ஈஸியாக வித்ரா பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து இங்கே டேரக்டாக கிளிக் பண்ணலாம் மினிமம் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஸ்டார்ஸ் தான் ஸோ இந்த இடத்துல நம்மளோட ஜி ஃபோன்பே ஜிபே அதுமாதிரி வச்சு கூட நம்ம பே பண்ணிக்க முடியும் ஸோ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் இது அதாவது ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி இந்த ஃபிஃப்டி ஸ்டார்ஸை நீங்கள் வாங்கி ஹோல்ட் பண்ணிக்கோங்க இப்போயே உங்களுக்கு சௌரியமாக இருக்கும் சரிங்களா ஸோ இதுக்காக நம்மளுக்கு எவ்வளோ ஸ்டார்ஸ் அந்த இடத்துல கேஸ் ஃப்ரீயாக கேட்பாங்களோ அதை நம்ம கொடுத்துட்டு ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக விட்ரா பண்ணிக்கலாம் வித்ராவல் அமௌண்ட் நிச்சமாக ஒரு நல்ல அமௌண்ட்டு வரும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்துட்ருக்கோம் ஸோ அதனால் இதை நம்ம பண்ணிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை தேர்ட்டி ஸ்டார்ஸ் வந்து பே வாங்கிட்டேன் ஓகேங்களா ஸோ மேலே பாருங்கள் பேலன்ஸ் ஃபிஃப்டி ஸ்டார்ஸ் அப்படின்னு இருக்கும் அங்கே இதேமாதிரி இந்த டெலிகிராம்லேயே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஃபிஃப்டி காமிக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ இவங்க சொன்ன இந்த ரெண்டு ஸ்டெப்பும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரிங்களா ஸோ நான் இந்த ரெண்டு ஸ்டெப்பும் டான் கீப்பர் வாலெட் அண்ட் இது ரெண்டுத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி வச்சாச்சு முக்கியமாக டான் கீப்பர் வாலெட்டில் ஸோ டான் கீப்பர் வாலெட்டை ஜஸ்ட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அந்த ஃபேஸஸை கொண்டு போய் வச்சு ஓப்பன் பண்ணால் மட்டும் பத்தாது கூடவே பார்த்திங்க அப்படின்னா அந்த டான் கீப்பர் வாலெட்லேயும் வந்து நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா அதாவது இதுக்கு வந்து டெஃபினெட்டாக நம்ம வித்ட்ரா பண்ணும்போது நம்மளுக்கு சின்ன அமௌண்ட் ஆஃப் டான் காயின் வந்து தேவைப்படும் ஓகேங்கன்னா பைபெட்டில் கூட நம்ம வந்து கொண்டு வந்து வைக்கலாம் பைபிட்லையும் ட்ரான்ஸாக்ஷன் ஃபீ ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது ஸோ பைபெட்லேயே வந்து நீங்கள் டான் வித்ரா பண்ணி பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல கேஸ் ஃபீ போட்டுருக்காங்க பாருங்கள் இது இங்கே உங்களுக்கு காமிக்கும் லாஸ்ட்டாக ஜீரோ பாயிண்ட் ஒன் ஓகேங்களா அது அதேமாரி உங்களுக்கு மினிமம் விட்ராவும் பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் டூ தான் ஓகேங்களா அண்ட் கேஸ் ஃபீ பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்ஸாக்ஷன் ஃபீஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் டான் தான் தேவைப்படும் ஸோ அதனால் நம்ம ஈஸியாக வந்து இதில் கொண்டு வரலாம் ஸோ ஒரு அரை டான் இல்லை நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ விருப்பப்படுறீங்களோ ஜீரோ பாயிண்ட் டூக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணால் கொண்டு வாங்க நாங்கள் எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் இருக்கும் அப்படின்னு கரெக்டாக தெரியல ஒரு அரை டான்ல ஒரு டான் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ஓகே தான் நம்ம வந்து அந்த வாலெட்டில் டான் கீப்பர் வாலெட்டை நம்ம இதை ஹோல்டு பண்ணி வைக்கலாம் ஸோ என்கிட்ட இருந்து டான் அந்த அரை டானை வந்து விட்ராவல் பண்ணிட்டேன் ஸோ பாருங்கள் அங்கே நான் வித்ட்ரா பண்ணதே ஒரு ஃபியூ மினிட்ஸில் எனக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ ஒரு ரெண்டரை டாலருக்கு வந்து நான் வந்து கொண்டு வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி இந்த வாலெட்டில் நீங்கள் ஒரு சின்ன ட்ரான்சாக்ஷன் டான் ட்ரான்சாக்ஷன் பண்ணி ஹோல்டு பண்ணி வைங்க நம்ம விட்ரா பண்ணும்போது இந்த ரெண்டுமே கரெக்டாக இருந்ததுன்னா ஈஸியாக விட்ரா பண்ணிக்கலாம் ஸோ இந்த டாக் சார்ட்ரை பார்த்திங்க அப்படின்னாக்கா ஓகேஎக்ஸில் இப்போ வந்து ப்ரீ மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் பைபெட்லேயும் பார்த்திங்க அப்படின்னாக்கா அவங்க இப்போ லிஸ்ட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா க்ளாஸ் இதில் போட்டுருக்காங்க பாருங்கள் ஆகஸ்ட் இருபது அன்னைக்கு பைபிட்லேயும் வந்து ஆக போகுது ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ண போகிறாங்க பைபெட்டில் ஓகே எக்ஸில் கேட்டா டைவோவில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிகெட்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆக போகுது ஸோ ஒரு நல்ல ஏர்னிங் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கான அது அடுத்தடுத்த அப்ளேஷன் வரும்போது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ கரெக்டாக எல்லா வீடியோஸும் கரெக்டாக பாருங்கள் அண்ட் டெலிகிராமில் இருக்கக்கூடிய அப்டேஷன்ஸ்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ